தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பணிகளை புறக்கணித்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர்களது கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்கவில்லை. எனவே அவர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். அதன்படி நேற்றும் வேலையை புறக்கணித்து கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள காயதே மில்லத் அரங்கம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்துக்கு சங்க நிர்வாகிகள் ரமேஷ், தீன தயாளன் மற்றும் பலர் தலைமை தாங்கினர். ஆசிரியர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வாரா, தொழிற்சங்க ஆசிரியர் கழக மாநில தலைவர் தேசா ஜனார்தனன் ஆகியோர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். இதில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தொடர்ந்து அவர்கள் அங்கேயே சமையல் செய்தனர். அதன்படி பெண் அலுவலர்கள் சமையல் செய்வதற்கு காய்கறிகளை நறுக்கி கொடுக்க மற்றும் நிர்வாகிகள் அடுப்பினை பற்ற வைத்து சமையல் செய்து சாப்பிட்டனர். தொடர்ந்து அவர்கள் விடிய விடிய அங்கேயே தங்கி கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த காத்திருப்பு போராட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.